வணக்கம் நேர்களே. கல்லூரி காலங்களில் கனவு மெய்ப்பட வேண்டும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சிறந்த நிர்வாக பணி, மக்கள் பணியாற்றுகிறோம் என்கிற திருப்தி, அதோடு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை திறன், சமூகத்தில் ஒரு மதிப்பு, இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாணவர்களிடையே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பற்றிய விழிப்புணர்வும் ரொம்ப அதிகமாகவே ஆயிருக்கு. அதனாலதான் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியும் பொதுவும் இணைந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியுடைய பயிற்சியாளர் திரு ஜீவா இங்க வந்திருக்காரு. வாங்க. வணக்கம் ஜீவா. வணக்கம் மேடம். நிறைய தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து நீங்க உங்க அகாடமில இருந்து மிக சிறந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இது வந்து சில கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கும் நேயர்களுக்கு. அவங்களுக்கான தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு வந்துருவோம். நம்ம தொடர்ந்து நம்ம மற்ற கேள்விகளை பார்க்கலாம். நேயர்களே, உங்களுக்கான தொலைபேசி எண்கள் உங்களுடைய ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. சென்னை நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6462827270. வெளியூர் நேயர்கள் 0444170777 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்கள் 2 இருக்கு, 9444901011 மற்றும் ஒரு எண் 9444901021. வெளிநாட்டு நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0091442531700. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஜீவா, அதாவது இப்ப அடுத்து நெருங்க போகுது யூபிஎஸ்சியினுடைய அடுத்த உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இருந்தாலும் நிறைய மாணவர்கள் வந்து இப்போ புதுசா இந்த வருஷம் தான் இப்போ அப்ளை பண்ற மாதிரியான இதுல இருப்பாங்க. இந்த டிகிரி முடிக்கக்கூடியவங்க இப்போ இந்த தடவை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அப்படி அப்ளை பண்ணும் பொழுது என்னென்ன, ஏன்னா இது நவம்பர் வந்தாச்சு, இன்னொரு ஒரு 6 மாசம் கூட இல்ல அடுத்த செமஸ்டர் முடிய போறது, 3வது செமஸ்டர் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இப்ப என்ன உங்க கவனத்துல எடுத்துக்கணும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி உங்க ஒரு மைண்ட் செட்டை கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி மேடம், அந்த யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். அதாவது பேரண்ட்ஸ் கம்பல்ஷன்ஸ்லையோ இல்லை நம்ம ஒரு வேற ஏதோ ஒரு கம்பல்ஷன்ஸ்லையோ நம்ம பண்ணுற மாதிரி இல்லாமல் 2-3 படங்கள்லாம் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி வர்றது கூட ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, அவங்க மைட் பி அவங்க ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீடராக இருந்திருக்கலாம், இல்லை மற்றபடி இந்த புது மாதிரி இப்போ இந்த இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு கலெக்டிவ். அதை கலெக்ட் பண்ணி அவங்க வந்துட்டாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அகாடமி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த அகாடமியில் என்னென்ன கோச்சிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்போயே நாங்களே வந்து காலேஜ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ கிங் மேக்கர் சைஸ் அகாடமியே காலேஜ் கோர்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காலேஜ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 ஈவினிங் 4 வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் ஈவினிங் 5-8 வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு சர்வீஸ் தான் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு உறுதிமொழியை நம்ம மனதுக்குள்ள எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க இது கிராமப்புற மாவட்டத்துல இருந்து வந்தா படிக்க முடியாது அப்படி அப்படி எதுவுமே கிடையாது. அது வந்து உங்களுடைய உறுதிமொழி தான். அதை நீங்க எவ்வளவு தூரம் கீப் அப் பண்றீங்க, பாதுகாக்கிறீங்க, எப்படி நீங்க அதை கொண்டு வரீங்கன்னு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து சாதிச்சவங்க, இப்ப நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அவர் நான் சொல்லிடுவேன். அவர் வந்து எப்படின்னா ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்றதான் உண்மை. அதனால எல்லாராலையும் சாதிக்க முடியும். நீங்க இப்ப பண்ண வேண்டியது என்னன்னா, நெக்ஸ்ட் ஜூன் மந்த் எக்ஸாம் வரப்போகுது, பிப்ரவரி மந்த் வந்து யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்றது யூபிஎஸ்சியோட ரூல்ஸ்லேயே இருக்கு. அவங்க அப்ளை பண்ணலாம், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும், 2வது அந்த சர்டிஃபிகேட் வேணும், டிகிரி கம்ப்ளீஷன் எதுவுமே தேவை கிடையாது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளைனே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் வாட்ச் பண்ணுங்கள், பேப்பர் ரீடிங் டெய்லி ரெகுலர் ரீடிங் ஆஃப் பேப்பர் பண்ணுங்கள். அப்புறம் அகாடமியோட கான்டாக்ட் பில்ட் பண்ணுங்கள். கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். இந்த யூபிஎஸ்சியில் முக்கியமானது என்னென்னாங்க மேடம், ப்ராப்பர் கைடன்ஸ். ஏன்னா நம்ம தவறுதெல்லாம் நம்ம ஒரு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால ப்ராப்பர் கைடன்ஸ் நீங்க பண்ணணும். ஒரு நேர் வந்துட்டார், நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க, வாங்க லைன்ல இருக்கீங்க, வாங்க. ஹலோ, செந்தில்குமார் ஈரோட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க செந்தில்குமார், சொல்லுங்க. வணக்கங்க. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சமச்சீர் சமச்சீர் புத்தகம் அந்த புத்தகங்கள் பயன்படுத்தலாம், படிச்ச போதுங்களா இல்ல என்சிஇஆர்டி புக் படிக்கணுங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ங்க. ஓகே சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி இருக்கா, சொல்லுங்க. செகண்ட் க்வெஸ்சன்ங்க, அதாவது ஐஏஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஸ்கூல் படிச்சா போக முடியாதுன்னு சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்ட்டு
சொல்றாங்க. பதில் சொல்லுவார். நன்றிங்க செந்தில்குமார், தொடர்பு கொண்டதற்கு நன்றி. நன்றிங்க. வரலாறு புக்கு நம்மளுடைய தமிழ்நாடு புக்கு தான் வந்து பிரிஃபர் பண்றாங்க. நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு வெப்சைட்ல போட்டுருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ்ல கிளாஸ் எடுக்கிற அகாடமிஸ் வந்து ஹிஸ்டரிக்கு வந்து இந்த பர்டிகுலரா வந்து இந்த சதர்ன் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க யூ பிரிஃபர் தி தமிழ்நாடு புக் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக். சமச்சீர் கல்வி புக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. நீங்க வந்துட்டு இந்த மற்ற வரலாறுக்கும் சரி, நீங்க புவியியல் இந்த மாதிரி எந்த ஜியாகிரபி எல்லாத்துக்குமே நீங்க அதை படிக்கலாம். பட் நம்ம வந்து நம்மளுடைய பொதுவா நம்மளுடைய அந்த எக்கனாமிக்ஸ், அப்புறம் அதாவது பொருளாதாரம், அப்புறம் வந்து பாலிட்டி அரசியல், இதுக்கு வந்து நம்ம கோர் டெக்ஸ்ட் புக் தான் போயாகணும். இதுல யாரு எங்க இருந்து படிச்சுட்டு வரான்னு, நான் கவர்மெண்ட் இதுல தான் படிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, ஆமா தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டு வந்தேன். சோ அதாவது சிபிஎஸ்இல தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது ஏன்னா இது செட் ஆஃப் சிலபஸ் வேற. நம்ம வந்து ஈவன் வந்து யூபிஎஸ்சி பிரிலிமினரிக்கு வந்து நம்ம என்சிஆர்டின்னு சொல்லி சொல்லுவாங்க மேடம், அந்த தான் படிக்கணும். அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருக்கவங்க தான் அவங்க அவங்களுக்கு படிக்கிறது தான், அவங்க படிக்கிறது தான் இங்கேயும் படிக்க போறாங்க. பட் அது வந்து அந்த காம்படிஷன் அதோடைய அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கறது வந்து ரொம்ப நேரவா தான் இருக்கும். ஒரு 10% 20% தான் வரும். மற்றபடி இப்போ இருக்கிற நடப்பில் இருக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி சமூகம் சார்ந்த சுச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ என்னன்னா அவங்க 5 மணி நேரம் படிச்சாங்கன்னா நம்ம 10 மணி நேரம் படிக்கணும். வேறு சந்தேகங்கள் இருந்தா நீங்க இந்த எண்ண தொடர்பு கொண்டு கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியுடைய தொலைபேசி எண் இது 9444-2-2-7-2-7-3 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய மேற்குறித்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது என்ன ஸ்கூலிங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி வேணாலும் பண்ணலான்னு. ஆனால் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு இருக்கும். ஒன்று, ஆங்கிலம் சரியாக பேச வராதோ அப்படிங்கிறது, அந்த கேள்வியை நமக்கு சரியாக புரிஞ்சிக்கிட்டு பதில் சொல்ல தெரியாதோ, ஒருவேளை நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும். அதனால அதை எப்படி நீங்கள் முதல்ல போக, ஏன்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் இதில் நிறைய கடமைகள் இருப்பாங்க, அதை எப்படி போக்குறீங்கிறது ஒரு காலர் வந்துட்டாங்க, அவங்களை பார்த்துட்டு வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, வாங்க. இருக்க மேடம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சின்னமட்டம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. டிஎன்பிசில போர்த் குரூப்போ விஓ எக்ஸாம் வந்து காமரா வைக்கிறாங்க மேடம். சரி, ஆமா சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, ஒரு 10,000 போஸ்ட் வரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். 10,000 போஸ்ட்ன்றது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்றது. இது ஒரு அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான், இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா ரெண்டுமே தனித்தனியா வச்சாலே அவங்க 2,000-3,000 வைப்பாங்க. அப்ப மொத்தமா வைக்கும் போது ஒரு 10,000 போஸ்ட் கூட தான் வரும்ன்றது எதிர்பார்க்கிறோம். சோ இதுக்கு நம்ம அகாடமி என்ன பண்ணிருக்கிறோம், கிங் மேக்கர்ஸ் அகாடமினா வர்ற சாட்டர்டே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது நம்ம இதுல. அந்த சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுற கிளாஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த வர சனிக்கிழமை 11. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சண்டே வந்து ஃப்ரீ ஓரியன்டேஷனல் கிளாஸஸ் வச்சிருக்கோம். அதாவது டிஎன்பிசி குரூப் 4 விஏ எழுத போறவங்களுக்கு ஃப்ரீ அன்னைக்கு ஒரு ஃபுல்லா ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிருக்கோம். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா 6 hours கிளாஸை எடுத்துருவோம். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், அதாவது ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இன்னொரு என்னன்னா, நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், 5,000 ஃபீஸு ப்ளஸ் டாக்ஸ் அமௌண்ட். ஓகே, 5,000 தான் ஃபீஸு. ரெண்டாவது, இதில் ஒரு வேலை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் கணக்கில் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், அவங்களுடைய பர்சன்டேஜ் 10th-லையோ 12th-லையோ அவங்க வந்து ஒரு 90% மேலே மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறோம். டிஎன்பிசி அந்த எக்ஸாம் அந்த 3 மாதம் கோர்ஸை ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது, இப்போ ஒரு வேலை ஆல்ரெடி படித்தவங்க இருப்பாங்க, ஏன்னா போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க குரூப் 4-க்கு விஏஓக்கு, அவங்களுக்கு இந்த சண்டேவே ஃப்ரீ டெஸ்ட், இலவச மாதிரி தேர்வு. ஒரு அதான் ஏன்னா இப்ப வரைக்கும் க்வெஸ்சன் பேப்பர் வரல. இது வந்து சென்னையில மட்டுமா அல்லது சென்னையில மட்டும் தான் மேடம் இனிஷியலா பண்றோம். ஏன்னா சுத்தி இப்ப சென்னையிலே நம்ம அகாடமிஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த இது வந்து என்னன்னா, இந்த ப்ராப்பரா ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப ஆன்லைன் வந்து வசதிக்கான அதுக்குண்டான வசதிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம வாங்குறது ரொம்ப கம்மியான பீஸ்னால அந்த ஆன்லைன் வசதி கொஞ்சம் பண்ண முடியாம இருக்கு. பட் அது வந்து இப்ப அகாடமியில இருக்க சாரும் சொல்லிட்டாங்க, சேர்மன் கம் மேனேஜர் டாக்டர் பூமிநாதன் சார் சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ் எல்லாம் பண்ண போறோம்.
ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மேடம். ஏன்னா ஒரு கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி வந்து எல்லாம் யூபிஎஸ்சில தான் வந்து நல்லா இருக்கு, உங்க டிஎன்பிஎஸ்சி எடுக்கவே இல்லைன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுன்றத சார் தெளிவா இருந்தாங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டோம், அதுல வந்து ஒரு பெருசா பெரிய ஒரு பெரிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய இதுதான். இன்னொரு நேயர் வந்துட்டாரு, அவரையும் பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க வாங்க. ஹலோ வணக்கம் பா, சொல்லுங்க. என்னோட கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்றேன். இல்ல இப்பதான் நன்றி தடவை கொடுக்கறது, இப்பதான் நான் சொன்னேன். அதாவது வந்துட்டு கிங் மேக்கர்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு, ஏன்னா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். முன்னாலே தமிழ்லயே பாஸ் பண்ண மாணவர் நம்ம இதுல போயிருக்காரு. அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த போது இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் என்னன்னா யூபிஎஸ்சி ஸ்டாஃப் இப்ப எக்ஸாம்பிள் என்னை தான் சார் எடுக்க சொல்லுவாங்க சில சப்ஜெக்ட். அதாவது யூபிஎஸ்சிக்கு யார் யார் கிளாஸ் எடுக்கிறோமோ அவங்களே டிஎன்பிஎஸ்சிக்கு போங்க, ஏன்னா அந்த குவாலிட்டி கொடுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுன்றது மட்டும் சாதாரண போஸ்ட் இல்லை மேடம், அதுலேயும் சப் கலெக்டர் இருக்கு, டிஎஸ்பி இருக்கு. ஸோ அதுக்குமே நல்ல எஃபர்ட்டா தான் கொடுக்கணும். அவர் என்ன புக்குன்னு கேட்டாரு, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த அளவுக்கு நீங்க என்னன்னா சமச்சீர் புக்கு ஃபாலோ பண்ணலாம், கம்ப்ளீட்டா சமச்சீர் புக்கு ஃபாலோ பண்ணலாம் மேடம். அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ரெண்டாவது தமிழ்நாடு சார்ந்த வரலாறு கேட்கறதுனால நீங்க சமச்சீர் புக்கு ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க தமிழ் எழுதுற மாணவர், ஆங்கிலத்தில் எழுதுற மாணவர் ரெண்டு மாதிரி டைப்பா மாணவர் இருக்காங்க. இதுக்கு தனித்தனியா மெட்டீரியலும் கொடுக்குறோம். அந்த மெட்டீரியல் வந்து யூபிஎஸ்சி சார்ந்துதான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் யார் எழுதுறாங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவன் தான் எழுதுறான். அப்ப அவ்வளோ அப்ப நீ அந்த கேண்டிடேட்டோட நீங்க காம்படிட் பண்ண போறோம், அதனால கொஞ்சம் டஃபா தான் இருக்கணும் நம்ம. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கிட்டத்தட்ட சிலபஸும் சேமா இருக்கு மேடம். அதாவது குரூப் ஒன் சிலபஸும் இலவச மாதிரி தேர்வு, ரெண்டாவது ஓரியன்டேஷன் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸஸ் தான் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து அவங்க ஜஸ்ட் அவங்க ஒரு நம்ம அகாடமியோட நம்பர் வருது, அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டாலே போதும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ உங்க அகாடமியோட நம்பர் திரும்ப சொல்லிடுவோம் ஒரு தடவை. சோ தட் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு அழகான தகவல் சொல்லிருக்கீங்க. நேர்களை கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியினுடைய தொலைபேசி எண் 9444227273. மீண்டும் ஒரு முறை 9444227273. ரொம்ப முக்கியமான கேள்விகள் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி நீங்க எடுத்திருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் கேட்ட கேள்வி அப்படியே நிக்குது. ஏன்னா ஒன்னு ரூரல்ல இருந்து வரவங்க, ரெண்டாவது தமிழ் மீடியம் படிச்சுட்டு வரவங்க. ஈவன் கல்லூரிகள்லயுமே இப்ப தமிழ் மீடியத்துல கிளாஸ் வந்து இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணுவாங்க, தமிழ்ல எக்ஸாம் எழுதுற ஃபெசிலிட்டி இருக்கு. சோ அப்ப அந்த மாணவர்கள் வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க? இப்ப நீங்க ஆவரேஜா மேடம் இப்ப கிளியர் பண்ணவங்க எடுத்துட்டீங்கன்னா ரூரல் இருந்து வந்தவங்க அதிகமா கிளியர் பண்ணிருக்காங்க. சர்வேவே சொல்ல முடியும் எவ்வளவு கிளியர் பண்ணிருக்காங்க. ஈவன் அர்பன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகள் கிடைச்சாலும் அந்த நான் சொன்ன மென்டலா அவங்க ஸ்டேபிளா இருக்கணும், எதுவும் கலங்கிடக்கூடாது. ஏன்னா ஒரு தோல்வி வந்தோடனே அவங்க பார்த்துட்டு நான் விட்டுட்டு போயிருவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல நான் வேணா நான் வேற ஜாப் போறேன் அப்படின்னு. ஆனா இது விடாமுயற்சி தான் இது. அந்த இது இருக்கிறவங்க வந்து ரூரல் அஸ்பிரன்ஸ் பொதுவாக நிறைய அவங்களுக்கு அந்த பழக்கப்பட்டிருப்பாங்க. ரெண்டாவது தமிழ்ன்றது நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா வைக்க வேண்டாம். ஏன்னா தமிழ்ல படிக்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்க எனக்கு ப்ரிலிமினரி மட்டும்தான் நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மேடம் ஆக்சுவலி இங்கிலீஷ்லயும் வரும், ஹிந்திலையும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், தமிழ்ல இல்லாதது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்றதுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது மேடம் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு பேப்பர் எப்படி ரீட் பண்றது, பேப்பர் ரீடிங் கிளாஸ்னே ஒன்று போட்டுருவோம். அதில் வந்து பேப்பர் எப்படி ரீட் பண்றது, அதில் என்ன சொல்லணும்னா டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் வேணாம், ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ், நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு சில விதத்துக்கு பெர்சீவ் அப்படின்னா ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வாங்க சொல்லுங்க. வணக்கம், சென்னையில இருக்கேன். சொல்லுங்க உங்க பேருப்பா? விக்னேஷ் மேடம். சொல்லுங்க விக்னேஷ். நன்றி தொடர்பு கொண்டதற்கு நன்றி.
சாட்டர்டே சண்டே பண்ணலாமான்னு கேக்குறாரு. பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாரு. வர்க் பண்றாங்க. இல்ல சாட்டர்டே சண்டே இருக்கு மேடம் நம்ம கிட்ட. ஆக்சுவலி வந்து ரெண்டு பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஒன்னு ரெகுலர் பேட்ச், இன்னொன்னு வந்து பார்ட் டைம், அதாவது வீக்கெண்ட் பேட்ச். இந்த மாதிரி வர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதலாம். ஏன்னா இதுக்கு குரூப் ஃபோர் விஏ வந்து டென்த் குவாலிபிகேஷன் தான். அதனால காலேஜ் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு, செகண்ட் இயர் படி, அவங்க கூட எழுதலாம். நிறைய பேர் அப்படி கிளியரா ஆயிருக்காங்க. சோ அதனால அவங்களுமே வந்து எடுக்கிற மாதிரி நம்ம சாட்டர்டே சண்டே ஃபுல்லா நம்ம அந்த மண்டே டு ஃப்ரைடே போர்ஷன்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே கவர் பண்ணிடுவோம். சோ அதனால நீங்க வேலை பாக்குறதா இருந்தாலும் சரி, சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட் பேட்ச் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். தொலைபேசி எண் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்து நீங்க நிறைய கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த எண்ணில தொடர்பு கொண்டு கேட்கலாம். நீங்க அருமையா சொல்லிட்டு இருந்தீங்க, ரூரல்ல தமிழ் மீடியம் படிச்சு வர பசங்க என்ன பண்றாங்க. நானும் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கேன், மீன்ஸ் எழுதிருக்கேன், இன்டர்வியூ போயிருக்கேன். அப்ப என்னன்னா நான் வந்துட்டு இன்று வரைக்கும் போயிருக்கீங்க, தமிழ்ல தான் நான் வந்து தமிழ் தான் படிச்சேன், தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன்றதான் சொல்ல வரேன். அதாவது நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம தமிழ் மீடியம் படிச்சனால நம்மளுக்கு முடியாம போயிடாது கிடையாது, நம்ம முயற்சி பண்ணணும். சோ தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது, தெரிஞ்சுக்காம இருக்கிறதான் தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனாலதான் என்ன சொன்னீங்க, அதாவது அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது முக்கியமான அஞ்சு வார்த்தை டெய்லி எடுக்கணும். ஒரு நாளைக்கு அஞ்சு வேர்ட்ஸ் எடுத்தா போதுங்க மேடம். ஒரு நாளைக்கு ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ், இப்ப பேஷன்ஸ்னா என்ன, அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ். இது ஒரு நாளைக்கு அஞ்சு வேர்ட்ஸ் எடுத்து தமிழாக்கம் பண்ணி வைங்க, அந்த வேர்ட்ஸ் புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டெய்லி இப்படி ஒரு பத்து நாள் பண்ணாவே நம்மளுக்கு 50 வேர்ட்ஸ் கிடைக்கும். இதே ஒரு ஒரு மாசம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு 150 வேர்ட்ஸ் கிடைச்சிடும். அப்ப அவங்களுடைய வகாபுலரி ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும், அவங்க அதாவது ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு வேர்ட்ஸ் கிடைச்சு போயிடும். ரெண்டாவது, அடிக்கடி அந்த இதுல பாக்க போறாங்க நியூஸ் பேப்பர்ல, அப்ப வந்து அவங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி க்வெஸ்சன் பேப்பர் அட்டன் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த க்வெஸ்சன் புதுசாவே தெரியாது, ஏன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்க இனிஷியலாவே ஸ்டார்ட் பண்ணணும். நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றது, இதுதான் எல்லாத்துக்கும் பேப்பர் ரைட்டிங் செஷன் பண்ணும் போது நீங்க, அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் இங்கிலீஷ் பேப்பர் படி கஷ்டமா இருக்கு சார், தமிழ் பேப்பர் படிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ் பேப்பரும் படிங்க, தமிழ் பேப்பரும் தரமும் குறைஞ்சது கிடையாது. பட் நீங்க வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க படிச்சு நியூஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா சொல்லல, சில பேர் கொஸ்டின் சார் இதுல வர நியூஸ் தான் சார் இதுலயும் வருது அப்படின்னு, இல்லங்க நியூஸுக்காக சொல்லல, உங்களுடைய கம்யூனிகேஷன் இம்பவர் பண்ணணும். ஏன்னா பிற்காலத்துல நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா போறீங்க, நீங்க வந்து மீட் பண்றது ரூரல் பீப்புளை மீட் பண்ணலாம், இனி ரைட். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து டாப் லெவல் பீப்புளை தான் மீட் பண்ண போறீங்க, ஒரு மீட்டிங் போறீங்க. அப்ப ஒரு உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பேசிக் ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மொழி ஆளுமை இருக்கும், அது இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க இப்ப இருந்தே நீங்க உங்களை முயற்சி பண்ணுங்க. நம்ம கிளியர் பண்றது வேற, நம்ம வந்து நம்மளுடைய திறனை வெளிப்படுத்துறது வேற. கண்டிப்பா. ஓகேங்களா. இல்ல நிச்சயமா, உங்களுடைய இங்க உங்க இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து முன்னாடி வந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து டாக்டர் வளன் ரொம்ப அழகா சொல்லி இருந்தார். அதாவது நீங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறீங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஜேர்னி இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம். நீங்க ஃபெயில் ஆனா கூட உங்களுடைய ஆளுமையில அது ரொம்ப அழகான ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும். இல்ல இது நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு கம்ப்ளீட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, வாங்க. வணக்கம் மேடம், நான் சீர்திருப்பத்தில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, கேள்வி சொல்லுங்க. உங்களுக்கு ஆசையா பையன் ஐஏஎஸ் படிக்கணும்னு? ஆமா, ஐஏஎஸ் படிக்கணும்னு ஒரு ஆசை மேடம். அவருக்கு இல்லையா? அவனுக்கு இருக்கு, அவனுக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைதான். சரி சரி, ரொம்ப சந்தோஷம்மா, நீங்க தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பதில் சொல்வார். இல்ல, இன்ஜினியரிங் படிக்கிறாராம் இப்பதான். அது என்ன ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. அதனால ஆசை இருக்கிறது. அது ரொம்ப அதான் இப்ப என்னன்னா, பெட்ரோலுக்கு விழிப்புணர்வு அதிகமா வந்துருச்சு. மகன் ஐஏஎஸ் ஆகணும், மகள் ஐஏஎஸ் ஆகணும்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். அப்போ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இப்ப ஒரு லைப்ரரி கூட்டு போலாம், ஊர்ல பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு அங்க போய் காமிக்கலாம், நியூஸ் பேப்பரை படிக்க சொல்றலாம். சோ அப்ப அவங்க இப்ப இருந்து என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பர் தான். ஒரு நியூஸ் பேப்பரை பத்தி நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் தந்தாலும் டெய்லியும் 1000 இஷ்யூஸ் வருது. அதுக்கு நம்ம ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணாலே போதும், ஓ இப்படி நாடு போயிட்டு இருக்கா, என்ன பண்றது இதுக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள், இப்ப ஒரு திருநெல்வேலியில ஏதாவது கடலூர் மாவட்டத்துல வந்துட்டு ஏதோ ஒரு வெள்ளம் ஏதாவது வந்திருக்கு, இல்ல இந்த மாதிரி அலைகள் வந்து அதிகமா வருது அப்படின்னும் போது, அந்த கடலூர் மாவட்ட கலெக்டர் என்ன பண்றாரு, அதெல்லாம் படிக்கும் போது, ஓ நம்ம ஒரு வேளை கலெக்டரா வந்தோம்னா இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுமோ அப்படின்னு அவருக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் ஸ்டடியா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா பாத்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஆர்வம் வந்து வந்துகிட்டே இருக்கும்.
இதை வந்துட்டு அப்படியே நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதி எழுதலாம். ஈவன் இன்டர்வியூலேயே வந்துட்டு சில பேர் இப்படி இப்படி தான் சொல்லிக்க, எனக்கு தெரிஞ்சு நான் இன்டர்வியூலையும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூலையும் சரி, அவங்க உண்மையிலேயே உனக்கு எப்படி ஆசை வந்துட்டு கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் இந்த லைனுக்கு வந்தீங்க, ஏன் ஐஏஎஸ் ஆகும்னு கேட்கும்போது அவங்க இந்த தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய ரியல் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கு, நம்மளுக்கு அது ரொம்ப சில்லியாக தெரியும், பட் அதுதான் உண்மையான காரணமாக இருந்திருக்கும். நான் வந்து எங்களுடைய கலெக்டர் பார்த்து தான் வந்தேன், அப்போ அந்த கலெக்டர் தான் அவர் பண்ணார் இந்த மாதிரி, என் ஸ்கூலுக்கு வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாரு, அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்துருச்சு, நீ என்ன ஆகணும் கேட்டார், நானும் உங்களை மாதிரி ஆகணும்னு சொன்னேன் மக்களுக்கும் நிர்வாக இயந்திரத்துக்கும் நீங்க நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடியவர் வந்து அந்த ஒரு பதவி தான். அதனால அது மேல ஒரு கவர்ச்சி இருக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு உழைப்பு போடுறோம், சன்ஸ் வந்து எனக்கு கூட்டு வரலாம், இப்ப வந்து ஒரு கவுன்சிலிங் கேட்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம மெயினா சொல்றது என்னன்னா, அந்த பெட்டர் கைடன்ஸ் தான், அது எங்க கிடைக்குதுன்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து தெரியாம பேசிட கூடாது, இங்க நம்ம அகாடமி கூட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் ப்ராப்பரா கிடைக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நேர் வந்துட்டார் பாத்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க. ஹலோ சார், விஓ இப்ப எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார், 19 இயர்ஸ் ஆகுது, விஓ அட்டெண்ட் பண்ண முடியுங்களா சார்? கண்டிப்பா வரணும். ஆக்சுவலி வந்துட்டு விஓ எழுதுறதுக்கு தான் சொன்னேன், விஓ குரூப் 4 எழுதுறதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் நீங்க வந்து, அதனால வந்து நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா இருந்தபோது உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம், இப்பதான் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க, டிகிரி முடிச்சுட்டு எழுதுவாங்க, அது உங்களுக்கு மறந்து போயிருக்கும், திருப்பி 10th சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறது அப்படின்றது மறந்து போயிருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாம் எழுதலாம். ரெண்டாவது, இப்ப வர்ற நீங்க ஒரு வேளை சென்னைக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, ஒசூர்ல இருந்து பேசியிருக்காரு நினைக்கிறேன், அப்ப நீங்க சாட்டர்டே சண்டே சண்டே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே வந்துட்டு கூட போகலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒன் டேல எப்படி படிக்கணும், மெட்டீரியல் எங்க வாங்கணும், என்னென்ன ரீட் பண்ணணுன்றதை நாங்கள் ஒன் டே 6 hours சொல்லிடுவோம். அதை வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்துட்டு சாட்டர்டே சண்டே வர மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பரே கொடுத்துறோம் மேடம். ஆக்சுவலி இன்ன வரைக்கும் யாருமே ரிலீஸ் பண்ணல மாடல் க்வெஸ்சன் பேப்பர், ஏன்னா ரெண்டே மெர்ஜ் பண்ணும்போது ரியோல ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு எஸ்பெஷலி அந்த இது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா இருக்கும், க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து நம்ம ஒரு இலவச மாதிரி தேர்வு வைக்கும் போது அது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாங்க மேடம். அது ரொம்ப செய்தித்தாள்கள் நிறைய இந்த கிராம அலுவலர்களுக்கான இது வரும்பொழுது பாத்தீங்கன்னா, போன வருஷம் எல்லாம் நிறைய வந்து செய்தித்தாள்கள் வந்து வினாவிடைகள் அதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? அதையும் படிக்கலாம். மாதிரி வினாத்தால் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நான் கிளாஸ் நான் டெஸ்ட் சொல்லுவேன், ஒரு டெஸ்ட் நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 க்வெஸ்சன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கணும், முன்னாடி பண்ணிருக்கணும். ஒரு 5000 க்வெஸ்சன் ஃபேஸ் பண்ணாதான் நீங்க அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் கிடைக்கும். ஆக்சுவலி டீச்சிங்ல ஒரு 3 விதம் இருக்குங்க. ஒன்னு வந்து நாங்க கிளாஸ்ல சொல்லி தரது, ரெண்டாவது வந்து அவங்க ஓனா படிக்கிறது. இப்ப நாங்க சொல்லி தரதும் அவங்க ஓனா படிக்கிறது மிஸ் ஆறது எங்கன்னா டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். சோ அது மூலமா அவங்க பேலன்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நிச்சயமாகவே நீங்க சொல்றது வந்து நன்னூல்ல ரொம்ப அழகான ஒரு நூற்பாவே இருக்கு. 4 வகை இருக்கு படிக்கிறதுல. ஆசிரியர் சொல்லி தரும் பொழுது 25% தான் வரும், நாமளா படிக்கும்போது இன்னொரு 25%, அடுத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு 25%, அதுக்கப்புறம் மத்தவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல தெரிஞ்சதுன்னா அது 100% அப்படிங்கறது நன்னூல்ல வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு நூற்பால வந்து வரும். ரொம்ப அருமையான தகவல்களை நீங்க இன்னைக்கு பகிர்ந்துகிட்டீங்க நேர்களோட. ஏன்னா யூபிஎஸ்சி மட்டுமல்லாம அடுத்து வரக்கூடிய TNPSC அப்புறமா வந்து இந்த விஓக்கு நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ரொம்ப சுருக்கமா ஏதாவது ஒரு செய்தி சொல்ல விரும்புறீங்களா? இந்த 2 வாரம் 2 நாள் இருக்குன்னு சொன்னீங்க, அதை தவிர்த்து இல்லைங்க மேடம். சாட்டர்டே சண்டே வந்து என்னன்னா அந்த இலவச மாதிரி தேர்வு இருக்கு, அது எங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது இலவச மாதிரி தேர்வு இருக்கு, அதுக்கு வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் இருக்கு குரூப் 4 விஏவுக்கு, அது வந்து அட்டன் பண்ணுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அது யூபிஎஸ்சிக்கு செமினார் வேற வச்சிருக்கோம், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ செமினார் அட்டன் பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கு யூபிஎஸ்சிக்கு இருக்கு, ரெண்டு பேரும். சோ முதல்ல அவங்க ஃப்ரீ செமினார் அட்டன் பண்ணிட்டு அதுல நீங்க அவங்க சாட்டிஸ்பைடா இருக்கிற பட்சத்துல அகாடமில வந்து ஜாயின் பண்ணி பயன் பெறலாம் அப்படிங்கறத இங்க சொல்லிக்க விரும்புறது. ரொம்ப அருமையான செய்திகளை தொகுத்து சொன்னீங்க ஜீவா, நன்றி வணக்கம். நன்றி.